ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து சிக்ஸ்த்து சம் பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.1 சிக்ஸ்த்து சம் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1/√(x+1)/√(x-1)ன்னு கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி எக்ஸாம்பிள் 2.8 இருக்கும். ஸோ நான் வந்து இப்போ எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன், நீங்கள் 2.8 வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் விடுங்க, அதே மாதிரி தான் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1/n இருக்குது, இது நம்மளுக்கு என்ன பண்ணனே தெரில. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் காஞ்சிகேட் மட்டும் எடுக்கிறேன். அப்போ காஞ்சிகேட்னால் என்னது, தமிழில் மாறிலி. ஸோ ப்ளஸ்ஸுக்கு நான் இங்கே மைனஸ் மட்டும் போடுவேன், மற்றபடி இந்த டேர்ம் ஆசிட்ஸ் அப்படியே தான் இருக்கும். அதால் மேலையும் கிளியும் நம்ம பெருக்குவோம். இப்போ 1 அப்படியே பெருக்குனா நியூமரேட்டர் டேர்ம் அப்படியே தான் இருக்கும். இது வந்து √(x+)√(x-1)2 கிடைக்கும். அதாவது a-b(a+b)னு இருக்கிறது நான் a²-b²னு எடுத்து எழுதியிருக்கேன். இது ஜஸ்ட் மைனஸை மட்டும் உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ √(x+1)-√(x-1) ÷ 2² போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வெறும் x+1 x-1 கிடைக்கும். எக்ஸு கேன்சல் ஆயிடும். ஸோ 2 மட்டும் இருக்கும் நான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இந்த 1/2 நான் கான்ஸ்டண்ட்டாக வெளியே எடுத்துகிட்டு இதுக்கு தனியாக இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன். மைனஸ் இதுக்கு தனியாக இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணியிருக்கேன் x-1 dx. இப்போ √2 தான் நான் இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ √2 இருந்தாலும் நான் என்ன சொல்லியிருக்கேன், பவரில் 1/2 ரைஸ் பண்ண சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இதுக்கும் பவரில் 1/2. அடுத்து இன்டெகிரேஷன்லேருந்து நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ பவர் கூட 1+1 ஆட் பண்ணணும். அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் இது கூட பவரில் +1 ஆட் பண்ணணும். அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் இன்டெகிரேஷன்லேருந்து வெளியே எடுக்கும்போது +c போடணும். இப்போ 1/2 + 1 என்னது நம்மளுக்கு 3/2 / 3/2. அதே மாதிரி 2 + 1 = 3/2 / 3/2 +c. இப்போ கீழே ரெண்டுமே காமன் டினாமினேட்டர்ஸ் இருக்குது, அது அப்படியே நான் காமனாக வெளியே எடுக்கும்பொழுது 2/3 எனக்கு மாறும். ஸோ 2 கேன்சல் ஆகிடும். அப்போ 1/3 × x+3/2 - x-1 × 3/2 + c. ஓகேவா? தேங்க்யூ.